நாவல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு முறை அப்படின்னா கண் ஓடாத உயிர் ஒவ்வல். அறிவு அப்படின்னா ஆப்ஷன் பாயிண்ட் நம்பர் ஒன் பேதையார் சொல் நோன்றல். செறிவு அப்படின்னா கூறியது மர அமை. நிறை மறை பிறர் அறியாமை. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். கவிஞர் வாணிதாசனின் ஓடை என்னும் பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன நூல் அப்படின்னா தொடுவானம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவேயில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. இவ்வரிகள் கூறியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். ஆப்ஷன் பி. இரற்ற மொழிதல் அணி பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் எது வந்துட்டு இரற்ற மொழிதல் வரும் அப்படின்னா தேங்காய்க்கும் நாய்க்கும் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. கீழே உள்ள அடி எவ்வகையை சார்ந்தது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அப்படிங்கிறப்ப இது வந்து குரல் அடி. ஸோ அளவடி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. ரெண்டு ரெண்டு அடி தானே இருக்கும். ஸோ அளவடி. எப்படி பெயரிடுவேன் என்ற இசைத்தொகுப்பின் ஆசிரியர் இளையராஜா. ஆப்ஷன் சி. காந்தியடிகள் சென்னைக்கு வந்த நாள் என்றைக்கு வந்தார் அப்படின்னா 1919 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ரவுளச் சட்டம் இயற்றினப்போ எந்த மாதம் அப்படின்னா பிப்ரவரியில். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். வண்டடுப்புக்க மணவாய் தென்றல் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. மண்பாண்டக கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் மணல் சிற்பம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது கிடையாது. ஸோ கூற்று ஒன்று வந்து தப்பு. பானை செய்யும் சக்கரம் வந்து திருவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மை தான். ஸோ ரெண்டாவது வந்து சரி, கூற்று ஒன்று வந்து தவறு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். இதில் வந்துட்டு எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டும் 8 தொகையும் 15 மேன்கலக்கு நூல்களும் அடங்கும். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நீலகேசி எந்த சமயத்துக்கு தொடர்புடைய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலகேசி வந்து எந்த சமயம்? சமண சமயம். ஓகேவா? நன்கறிவதுவே அன்றொடு கண்ணே தொடர்புடைய உயிரிகள் எது அப்படின்னா இதில் வந்து நண்டும் தும்பியும் தான் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். பொறுத்துக கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது யார் பேர்னா எதை ஏற்றினார்? கதாவிலாசம். தாராபாரதிக்கு வந்துட்டு விடியல்கள், புதிய விடியல்கள். பெருஞ்சித்திரனார் அவர் வந்துட்டு என்னது? கணிச்சாறு. வே ராமலிங்கனார் சங்கொலி. ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு பெருஞ்சித்திரனார் தாராபாரதி நம்ம அடிக்கடி படித்தது. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதை குடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பாவண்ணன். இது ஆக்சுவலாக பேப்பர் ஒன்ல வந்து கேட்டிருப்பாங்க இந்த க்வெஸ்சன். ஸோ மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? பாவண்ணன். வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலை சொல்கிறாங்க அப்படின்னா தூதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கவும். இதில் வந்துட்டு மொழி முதல் எழுத்துக்களில் முறையானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அன்னம் அப்படிங்கிறது வயல் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா? ஸோ ரூபாய், டமாரம், பந்து, ரங்கன், ரெக்கை, லட்டு இதெல்லாம் வந்துட்டு முறையான வார்த்தைகள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 1926. ஓகேவா? ஆப்ஷன் பி. பவநந்தி முனிவரின் உருவச்சிற்பம் எந்த ஊரில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா மேட்டுப்புதூர். ஆப்ஷன் டி. வினை வினா பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது எழுவாய். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த அறுவை மருத்துவத்திற்கான அறிவியல் செய்தியை நமக்களித்த சங்க இலக்கியம் வந்துட்டு 8 தொகை நூல்னா நற்றினையில் தான் வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு கதா மோகினி என்று சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட பெண்மணி யார் அப்படின்னா கதா மோகினிங்கிறது கோதை நாயகி. ஓகேவா? ஆப்ஷன் பி. ஸ்மார்ட் கார்டு என்பதின் தமிழாக்கம் திறனட்டை. திறனட்டைங்கிறது தான் ஸ்மார்ட் கார்டோட தமிழ் மணி. இந்தியாவில் வந்து தொன்மையான கல்வெட்டுக்களில் பெரும்பாலானவை அமைந்துள்ளன அப்படின்றது வந்துட்டு அதிகமாக எங்கே அப்படின்னா தமிழ் கல்வெட்டுகள் தான் நிறையா நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம்.
கற்றோருக்கு கல்வி நலனே எல்லாம் மற்றொரு அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடலடி இது வந்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா ஔவையார் தான் சொன்னாங்க. கற்றோர்களுக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அவங்களுக்கு வந்து கற்றுச்சோறு வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஔவையார் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச தமிழ் க்வெஸ்சன்ஸை வச்சு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு க்வெஸ்சன் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணலாம். மெயில் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.